ना கவனிங்க 5.7, 3.P மற்றும் 6.6 என்பன ஒரு கோடு அமைந்தவை எனில் P இன் மதிப்பு ஒரு கோடு அமைந்தவை அப்படினா என்னன்னா முக்கோணத்தின் பரப்பளவு பூஜ்ஜியம் ஒரு கோடு அமைந்தவை அப்படினாலே என்ன அர்த்தம் முக்கோணத்தின் பரப்பு என்னவா இருக்கும் இங்க பூஜ்ஜியமா இருக்கும் முக்கோணத்தின் பரப்பு என்னது பூஜ்ஜியம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படினா முக்கோணத்தின் பரப்பு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு முத இங்க எழுதிக்கோங்க x1, y1 எதெதுன்னு எழுதிக்கணும்ங்க x1, y1 क्वेश्चन பேப்பர்ல எழுத கூடாது நீங்க உங்க இதுல எழுதிக்கணும் x2, y2 லேட் ப்ளூமர்ஸ் காக இது x3, y3 இல்ல தனித்தனியா இங்க எடுத்து எழுதிட்டீனாலும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா கணக்க நம்ம செய்யலாம் இப்போ அரை பெருக்கல் புரியுதுங்களா அரை பெருக்கல் என்ன பண்ணனும் நம்ம இங்க x1 y1 அப்ப 5 7 அப்படி தான் எழுதணும் என்னடி கண்ண எழுதணும் 5 7 அடுத்து x2 y2 எதை எழுதணும் 3 இங்க என்ன வருது p உடனே மதிப்பு இல்லன்னு பயப்பட கூடாது அப்படியே எழுதணும் அடுத்து x3 y3 x3 என்ன 6 y3 என்ன 6 மறுபடியும் என்ன x1 y1 x1 என்ன 5 y1 என்ன 7 இதுல ஏதா கஷ்டம் இருக்குதா இல்ல இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நல்லா கவனிங்க வேற கலர் எடுத்துக்கலாம் இப்படி மேல் இருந்து கீழாக ரைட்டுங்களா மேல் இருந்து கீழாக பண்ணோம் அப்ப அரை பெருக்கல் சரியா அடிக்கணும் இப்போ இத பெருக்கி போடணும் இது என்னக்கன பேரு இங்க பாருங்க இங்க கொடுத்திருக்காங்களா x1 y2 பாருங்க x1 y2 வருதா வரலையா 5 பெருக்கல் p 5 p சரியா டாக்கனா அடுத்து 3 6 18 என்னது +18 பாருங்க x2 y3 அதனால இத வச்சு நீங்க இது பண்ணவேனா நீங்க இத எழுதணும்னா மேல இருந்து கீழாக அதனால தான் கலர்ல போட்ட நீங்க பரிச்சையில கலர்ல போட கூடாது ப்ளூயிங் பென்ல போடு இப்படி குறுக்க போறத பென்சில்ல வேணா போட்டுக்கோ 3 6 18 அடுத்து இங்க 6 7 யும் என்ன வரணும் நமக்கு 5 7 35 6 7 42 मेल இப்போ இத போடுங்க 7 3 21 பாருங்க கரெக்ட்டா ஒரு x2 y1 புரியுதுங்களா மேல் x2 y1 x2 y1 னால 1 தான் நல்லா புரிஞ்சுக்கோ 7 3 21 அடுத்து என்னது p பெருக்கல் 6 அப்ப என்னது +6p 6p அடுத்து இங்க இருந்து 6 5 30 சரியா அடி கண்ணு புரியதா புரியலையா ரைட்டா நீங்க ஒரு கலர் தான் யூஸ் பண்ணனும் உங்களுக்கு புரிதலுக்காக மிஸ் இப்படி எழுதுற ரைட்டா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 5p இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க இது ரெண்டையும் என்ன பண்ணணும் கூட்டணும் 10 40 50 8 2 10 60 +60 அடுத்து மைனஸ் இதையும் இதையும் கூட்டிக்கலாம் ரைட்டா என்ன பண்ணலாம் இதையும் இதையும் கூட்டிக்கலாம் 20 30 50 51 51 + 6p சரியா டாக்கனா அடுத்து அரை பெருக்கல் 5p + 60 இங்க என்ன வந்துட்டு இருக்குது பூஜ்யம் முக்கோணத்தின் பரப்பளவு என்னது பூஜ்யம் அப்ப இந்த அரை இங்க வரணுமா வரவே தேவையில்லை இந்த ஸ்டெப்லயே அரை வர தேவையில்லை புரியுதுங்களா ஏ இந்த வகுத்தல்ல இருக்கிற அரை இங்க பெருக்கலுக்கு போச்சுனா 2 பெருக்கல் 0 என்னன்னு வந்துரும் பூஜ்யம்னு வந்துரும் ரைட்டா அப்ப 5p + 60 -51 - 6p சரியா டாக்கனா அடுத்து இப்போ இங்க என்ன பண்ணலாம் 5p - 6p இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள் இல்லையா லைக் டம்ஸ் -6p - 5p அப்ப என்ன வரும் -p என்னடி கண்ணு வரும் -p 60 51 குறிகள் எப்படி இருக்குது மாறி இருக்குது அப்ப என்ன பண்ணனும் நம்ம கழிக்கணும்
அறுபதுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு போச்சுன்னா ஒன்பது. என்ன ஒன்பது? பிளஸ் ஒன்பது. இப்ப இந்த மைனஸ் பி எங்க கொண்டு வந்துட்டா என்ன வரும்? பிளஸ் பி. புரியுதுங்களா? பிளஸ் பி பிளஸ் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஒன்பது. பி பிளஸ் பூஜ்ஜியம்ன்றது என்னது? பி தான். அப்ப பி ஈக்குவல் டு ஒன்பது. அப்ப பியினுடைய மதிப்பு என்னடா கண்ணா? ஒன்பது. சரியாடா கண்ணு? பியோட மதிப்பு என்ன? ஒன்பது. இப்ப இது ஒரு முறை. இன்னொரு முறை மிஸ் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா? என்ன? ஏதாவது ஒரு புள்ளிய பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் மாத்தணும். இப்ப இங்க செய்யற அலிட்டர் பாருங்க, இங்க பாருங்க, அஞ்சு கமா ஏழு. அடுத்தது என்ன கொடுத்துருக்குது? மூணு கமா பி. அடுத்து என்ன கொடுத்துருக்குது? ஆறு கமா ஆறு. இப்ப இத வந்து நான் பூஜ்ஜியமா மாத்தணும். அப்ப இங்க என்ன வரணும்? மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஏழு. இதுவும் என்ன வந்துடணும்? மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஏழு. அடுத்து என்னது? மைனஸ் அஞ்சு கமா மைனஸ் ஏழு. அப்ப இது என்னவா மாறிடும்? பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம். ஏன்னா பிளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு, அப்ப பூஜ்ஜியம். பிளஸ் ஏழு மைனஸ் ஏழு பூஜ்ஜியம். இங்க என்ன வரும்னா மூணு மைனஸ் அஞ்சு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் ரெண்டு. இங்க என்ன வரும்? மைனஸ் ரெண்டு. இங்க என்ன இருக்குது? பி மைனஸ் ஏழு. அப்ப இங்க என்ன வரும்? பி மைனஸ் ஏழு. அப்படியேதான் எழுதணும். இந்த இடத்துல ஆறு மைனஸ் அஞ்சு என்ன வரும்? ஒன்னு. ஆறு மைனஸ் ஏழு என்ன வரும்? மைனஸ் ஒன்னு. குறிகள் மாறி வந்தா கழிக்கணும். இங்க ஆறுல இருந்து கழிச்சோம், அதனால ஒண்ணுன்னு போட்டா. இங்க ஏழுல இருந்து கழிக்கிறோம், ஏழுக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் ஒன்னு. அப்ப இது நமக்கு தேவையில்லை. நான் சொல்லியிருக்கிறேனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் இல்லையா? வெளியில இருக்கிறதையும் வெளியில இருக்கிறதையும் நம்ம பெருக்கணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அரை பெருக்கல் மைனஸ் ரெண்டு பெருக்கல் இப்படி போட்டுக்கோ வேணா. மைனஸ் ரெண்டு ரைட்டா பெருக்கல் மைனஸ் ஒன்னு. அடுத்தது மைனஸ் பி மைனஸ் ஏழு பெருக்கல் ஒன்னு ரைட்டுங்களா? முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? பூஜ்ஜியம். அடுத்தது அரை பெருக்கல். ஆக்சுவலா டைரக்டா போட்டுக்கலாண்டி கண்ண, மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்னு ரெண்டு அப்படின்னு போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். அதே மாதிரி மைனஸ் பி மைனஸ் ஏழு என்னது? பி மைனஸ் ஏழே தான். ஏன்? பெருக்கல் ஒன்னு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? பி மைனஸ் ஏழு தான் ரைட்டா. பெருக்கல் ஒன்னே தேவையில்லை, அதை பெருக்கிட்டோம்னு அர்த்தம். அடுத்தது என்ன வரும்? மைனஸ் பெருக்கல் பி. அப்ப என்ன வரும்? மைனஸ் பி. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் ஏழு ரைட்டா. இப்ப இங்க என்ன வரும்? இந்த அறை வேணுமா? தேவையில்லை. ஏன்னா இந்த அறை இங்க போகும்போது என்ன ஆயிடும்? பூஜ்ஜியம் ஆயிடும். இது இங்க போகும்போது என்ன ஆயிடும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் பெருக்கல் ரெண்டு. அப்ப இது தேவையில்லை. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்னது? பூஜ்ஜியம் ஈக்குவல் டு என்னது? ஒன்பது மைனஸ் பி. இந்த மைனஸ் பி இங்க போகும்போது என்ன வரும்? பிளஸ் பி. பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்பது. புரியுது அடிக்கணும். இவ்வளோ பெரிய ஸ்டெப் போடுறது ஒன் மார்க் தானே, அதனால நீங்க இந்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம், தாராளமா போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இல்லையா? இல்ல மிஸ் இப்படி போட்டாதான் ஒன் மார்க்குக்கு இப்படி போடணும்னு இல்ல, ஆன்சர் விடை தான் அவங்க கேட்பாங்க. எந்த முறையில செஞ்சிருக்கலாம் அவங்க பார்க்க போறது கிடையாது. அதனால ஆனா டூ மார்க்னும் போது நீங்க இப்படி செய்யணும், எங்க மிஸ் இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா இப்படி செஞ்சு வெரிபிகேஷன் வச்சுக்கோ. இந்த இடத்துல ஏன் டைரக்டா போட்டேன்னு தெரியுதா? பி மைனஸ் செவன் பெருக்கல் ஒன்னு இந்த இடத்துல என்னன்னு வந்துரும்? பி மைனஸ் ஏழுன்னு வந்துரும். இதுக்கு பதிலா இது வந்துரும். அப்ப மைனஸ் இன்டு பி மைனஸ் பி, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏழு அப்படி வந்துருச்சு. புரியுதுங்களா அடிக்கண்ண? அதனால இது வந்து ஆல்டர்னேட் மெத்தட், அலிட்டர். அலிட்டர்னா ஆல்டர்னேட் மெத்தட், மாற்று முறை. புரிஞ்சுதா? ரைட்டா? இதா ஒரு வெர்டெக்ஸ நம்ம என்னவா பண்ணணும்? ஒரு முனைய ஜீரோ கமா ஜீரோன்னு பண்ணணும். அதனால எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு இது பக்கத்துல பக்கத்துல வரும். அப்ப நமக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அதே மாதிரி இதுல அந்த தப்பு பண்ணிடாதீங்க தயவு செய்து. வெளியில இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். இந்த வெளியில இருக்கக்கூடிய எண்களை பெருக்கிதான் மொதல் போடணும். அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததுதான் என்னது? இந்த உள்ள இருக்கக்கூடியது. சரியாடா கண்ணா? புரியுதா? ஆஹ்